சந்தையின் போக்கு. இன்றைய தினம் நமது சந்தைகள் வீழ்ச்சியை தழுவது மாற்றமல்லாமல் இந்த வாரமும் 1.21% வீழ்ச்சியை தழுவியிருக்கிறது. மெயினாக இன்றைய தினம் கிட்டத்தட்ட 159 புள்ளிகள் இறங்கி 9,954 என்ற புள்ளிகளிலே வணிகமாகிக் கொண்டிருந்தது. மெயினாக உலகளாவிய சந்தைகளிலே இருக்கக்கூடிய கரோனா வைரஸினுடைய பீதி மற்றும் நமது இந்திய சந்தைகளிலே ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் மியூச்சுவல் ஃபண்ட் கடன் பத்திரங்களை வச்சிருக்கக்கூடிய அவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 6 ஏஎம்சியை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய இம்பேக்ட், மேலும் எக்கனாமிக் பேக்கேஜ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து டிலே ஆகுது, இவையெல்லாம் சேர்ந்து இன்றைய தினம் வீழ்ச்சின்னு சொல்லலாம். மெயினாக இன்றைய தினம் மார்க்கெட்டை இறக்குவதற்கு முக்கியமான பங்குகள்னு பார்த்தோமேயானால் HDFC, பஜாஜ் ஃபைனான்ஸ், ICICI பேங்க், ஹிண்டால்கோ, ஆக்சிஸ் பேங்க் இவையெல்லாம் மார்க்கெட்டை இறக்கியது. மேலும் மார்க்கெட்டை நிறுத்துவதற்கு உபயமான பங்குகள் பார்க்கும் பொழுது மெயினாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இன்றைய தினம் ரியாலிட்டி செக்டார் வந்து 4% மேல் விழுந்திருக்கிறது, இது வந்து குறிப்பிடத்தக்கது. மேலும் உயர்ந்த பங்குகள் என்று பார்த்தோமேயானால் 370 பங்குகள் அதிகரித்தும் 1182 பங்குகள் குறைந்தும் காணப்படுகிறது. ஸோ இந்த அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவை பற்றி நாளைய தினம் ஒரு விரிவான ஒரு தகவல் கூற இருக்கிறோம். அதுபோல் FIM பார்த்தோன்னா இன்றைய தினம் விற்றிருக்கிறார்கள், இதுவும் வந்து கவனிக்கத்தக்கது. இந்திய ரூபாயின் மதிப்பு இன்றைய தினம் ரூபாய் வீழ்ச்சி அடைந்து 76.52 உயர்ந்திருக்கிறது. மேலும் கமாடிட்டி சந்தையை பொறுத்தவரை பார்த்தோமேயானால் தங்கம் வந்து 312 ரூபாய் அதிகரித்து 46,739, வெள்ளி 284 ரூபாய் அதிகரித்து 42,100, கச்சா எண்ணெய் 85 ரூபாய் அதிகரித்து 1,375 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் டெக்னிக்கலாக நமது சந்தைகளை பார்த்தோமேயானால் கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் திருப்பி ஓரளவுக்கு அதை ஈடு செஞ்சு கிட்டத்தட்ட நேற்றைய தினமுள்ள ஹையை தொட பார்த்தது, ஆனால் அதை தொட முடியல, திருப்பி மறுபடியும் இறங்க ஆரம்பித்தது. இந்த 32% ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்லேருந்து பார்த்தோமேயானால் இந்த 9,400 என்ற புள்ளிகளை தொடுவதற்கு சந்தைகள் வந்து 2 தடவை வந்து பல்ட்டி அடிச்சிருக்கு. ஸோ இது 3வது தடவை அது வந்து ஏற ஆரம்பித்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 350-400 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதாவது 9,400 என்ற புள்ளிகளை பிரீச் பண்ண வேண்டும் பண்ணினதுனாக்க. அதுபோல் கீழே பார்த்தோன்னா 9,000 மற்றும் 8,888 என்ற புள்ளிகள் கவனிக்கப்பட வேண்டிய புள்ளிகள்னு சொல்லலாம். அதுபோல் இந்த வாரத்தில் வந்து கடந்த 2 வாரங்களாக ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ போனாலும் சந்தைகள் வந்து ஒரு பெரிய லெவலில் ஏற முடியாததுக்கு முக்கிய காரணம் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸும் ஸ்பெசிஃபிக் செக்டாரில் ஒரு சில பங்குகள் உண்டு ஏறி இருக்கிறது. இது இல்லாமல் நான் நேற்று கூறியது போல கம்ப்ளீட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் இல்லாமல் செக்டார் எல்லாம் வந்து ஓரளவுக்கு பையிங் ஆக்டிவிட்டி வந்ததுன்னா இந்த 300-400 புள்ளிகள் ரேலி வந்து சர்வசாதாரணமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வரக்கூடிய வாரத்திலே அரசாங்கத்தினுடைய நிதியமைச்சர்களுடைய எக்கனாமிக் பேக்கேஜ் வந்து ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடலாம். ஸோ அதனால் நாளைய தினம் நமது அந்த அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவை பற்றி இருக்கக்கூடிய வீடியோவை பாருங்கள், அது மூலிமா உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நண்பர்களே, இதை நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி வீக்கெண்ட்.